வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. தக் லைஃப் படத்தோட முன்னேற்பாடு வேலைகளுக்காக கமல்ஹாசன் வெளிநாடு போயிருந்தார். இதை தொடர்ந்து இன்னைக்கு காலையில் சென்னை திரும்பின அவர் ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்தித்தார். அங்கே அவர் பேசுகிறப்போ, தக் லைஃப் படத்தோட முன்னேற்பாடு பணிகளை முடிச்சுட்டு இப்போ தான் நான் சென்னை திரும்பியிருக்கேன். கட்சியினரோட கலந்து ஆலோசனை நடத்தப்படும். ரெண்டு நாளில் நல்ல செய்திகளோடு நான் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். வெளிநாட்டில் இருந்து எந்த நல்ல முடிவையும் நான் எடுத்துக்கிட்டு வரல. நல்ல முடிவுகளை இப்போவே சொல்ல முடியாது. ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கமல்ஹாசன் சொல்லியிருந்தார். இதுக்கு நடுவில் மக்கள் நீதி மய்யம் கட்சியோட 7வது வருஷம் தொடக்க விழாவுக்காக அச்சடிக்கப்பட்ட அந்த இன்விடேஷன் தான் இப்போது எல்லாருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. ஏன்னா நாடாளுமன்றத்தில் நம்மவர் அப்படின்ற வாசகங்களோட அந்த இன்விடேஷன் தயாரிச்சிருந்தாங்க. லோக்சபா தேர்தலில் கமல்ஹாசன் நேரடியாக போட்டியிடலாம் இல்லை கூட்டணி வச்சு போட்டியிடலாம் அப்படிங்கிறத சூசகமாக சொல்கிற விதமாக தான் அந்த இன்விடேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இன்விடேஷனில் மக்கள் நலன் ஒன்றே தனது கொள்கை, அதுவே நாளைய உலகின் நவீன சித்தாந்தம் என்று முழங்கி நம்மவர் மக்கள் நீதி மய்யம் கட்சியை துவக்கிய நாள் பிப்ரவரி 21. வரும் பிப்ரவரி 21 நமது மக்கள் நீதி மய்யத்தின் 7வது துவக்க நாள். அந்த நாளை சிறப்புடன் கொண்டாடும் முன்னம் அன்று நம்மவர் காலை 10 மணியளவில் நமது தலைமை நிலையத்தில் மக்கள் நீதி மய்ய குடியினை ஏற்றி வைத்து தொண்டர்களிடையே சிறப்புரையாற்ற உள்ளார். தாய்மொழி தினத்தில் பிறந்த மக்கள் நீதி மய்யம் பாராளுமன்ற தேர்தல் களத்தில் வெல்லும். வரலாறு அதை சொல்லும். வாருங்கள், ஒன்று கூடுவோம், வென்று காட்டுவோம். நாடாளுமன்றத்தில் நம்மவர் அப்படின்னு அதில் சொல்லியிருந்தாங்க. லோக்சபா தேர்தலில் கமல் களமிறங்க போகிறார் அப்படிங்கிறத உணர்த்துற வகையில் தான் நாடாளுமன்றத்தில் நம்மவர் அப்படின்ற வாசகத்தோட அந்த இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. வர 21வது 7வது தொடக்க விழாவுக்கு அப்புறம் கட்சியோட முக்கிய நிர்வாகிகளோட கமல்ஹாசன் ஆலோசனை நடத்துவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் தான் அவர் முக்கியமான முடிவுகளை எடுக்க போகிறாரு. கமல்ஹாசன் தென் சென்னை, மதுரை, கோவை, ராமநாதபுரம் இந்த மாதிரி தொகுதிகளில் ஏதாவது ஒன்றில் போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் லாஸ்ட் டைம் மாதிரியே கமல்ஹாசன் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட திட்டம் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க.